என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஐபிஎலுக்கு போகாதீங்கன்னா எல்லோரும் கேட்க போகிறது கிடையாது. அப்படியே போகிறீங்கனாலும் கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்க. அது யாரோ சொன்னாங்கப்பா, அதான் சொல்கிறேன், அப்துல் கலாம் சொன்னார், அதனால் கேளுங்க. இல்லை கேட்கலையா, அப்போ நம்மளுக்கு தெரியும். அது சரி, அதுக்குள்ளேயும் போக வேணாம், விடுங்க. இப்போ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, ஐபிஎல் நடத்தாதீங்க, போகாதீங்கலாம் நான் சொல்ல, எங்களை தயவு செஞ்சு மேட்ச்சுக்கு உள்ளே விடுங்கன்னு தான் சொல்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? நீங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, உள்ள விட்டுடுன்னு தான் சொல்றேன் நான். ஐயோ, நாங்கள் பிரச்சனையோ நாங்கள் எதுவுமே அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே பேசலைங்க. எங்களுக்கு ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் பிடிக்கும், அதுக்காக கேட்குறோம். மேட்ச் பார்க்கணும்ல, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஜாலியாக இருக்கோம் தமிழ்நாட்டில், எல்லோரும் போர் அடிக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ், எங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஐபிஎல் நடக்குது, சிஎஸ்கே மேட்ச் வேறு. எங்களை உள்ள மட்டும் எப்படியாவது 10ஆம் தேதி, 10ஆம் தேதி நான் கேக்குறேன், அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள விடுங்கன்னு, அதுக்குள்ள நீங்களே மாத்தி விட்டுருங்க ப்ளீஸ். உள்ள மட்டும் அலோவ் பண்ணுங்க, மற்றத இல்ல இல்ல, மேட்சை நாங்க பார்த்துப்போம்னு சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நாங்க சொல்ல, நான் வேற எதுவும் சொல்லல. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நம்மளுடைய கேப்டன், சிஎஸ்கேவோட கேப்டன் தோனி ரொம்ப ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது இப்போ திரும்ப வந்து வராருன்னு சொல்லிட்டு. தோனி அவர்களுக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது அவர் மேலே. நம்ம தமிழ்நாடு மேலேயும் சென்னை மக்கள் மேலேயும் நம்ம வச்சுருக்க அன்பை விட அதிகமான ஒரு அன்பு வச்சுருக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்து 100% தோனி தான். அவர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பார்த்துட்ருப்பார். நான் அவர் எந்த ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணணும், இல்லை இப்போ மேட்ச் விளையாடாதீங்க அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. நீங்கள் ஒரு கருப்பு ஏதோ உங்கள் ரூபத்தில் ஒரு சின்ன ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சதை, ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சா நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வந்து இந்த விஷயத்தையும் நான் வைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நம்ம மேலே வந்து ஒரு மரியாதை இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே கேட்டுக்க விரும்புகிறேன். அப்புறம் 10ஆம் தேதி மேட்ச்சுக்கு உள்ளே போனோன்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது